கோவை அரசு மருத்துவமனையின் முதல்வர் அவர்கள் ஒரு சிறிய உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இரண்டாவது முறையாக இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொள்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயரும் நான் வந்திருந்தேங்க இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு. என்னை இந்த விழாவிற்கு விடாமல் அழைத்து கொண்டிருக்கும், இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கும் அனைத்து என்னுடைய சகோதரர்களுக்கும் என்னை விடாமல் அழைத்து கண்டிப்பாக வர வேண்டும் என்று கூறிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் லேட்டாக வந்தேங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த முப்பெரும் விழா என்பது நம்ம சுவாமிஜி வந்து நல்லா சொல்லியிருந்தார். நான் ரொம்ப லேட்டாக வந்தாலும் நான் நிறைய நல்லா கேட்டேன் நான் அதையே. அவர் மத நல்லிணக்கம், நம்மெல்லாம் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நல்ல முறையில் நம்மளுக்கெல்லாம் சொன்னார். கண்டிப்பாக அதை நம்ம ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அசோசியேஷன் எப்படின்னா, நம்ம கோவிட் அப்போ தான் வந்துச்சு எனக்கு. கோவிட் அப்போ நான் இஎஸ்ஐ ஃபஸ்ட்டு டீனாக வந்த பிறகு தான் கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்தபோது தான் எனக்கு உங்களுடைய உடனான தொடர்பு வந்து ரொம்ப அதிகமாச்சு. அந்த சமயத்தில் எல்லா விதத்துலேயுமே எனக்கு சில சிக்கல்கள், அது ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்த பேஷண்ட்ஸே வந்து நம்ம தப்ளிக் பேஷண்ட்ஸ் தான் வந்தாங்க. அப்படி வரும்போது எனக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து உடனிருந்து என்னுடன் எனக்கு உதவியாக இருந்ததுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அதப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, இது எப்படி மாறும், இந்த பேரிடர் வந்து எப்படி மாறும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம சொன்னதையெல்லாம் கேட்டு சில ஆதங்கங்கள் எல்லாத்துக்கும் இருந்தாலும் கூட, ஏன்னா அப்போ நல்லா இருந்த பேஷண்ட்டை கூட நம்ம வந்து ஒரு 15 நாள் வச்சிட்டோம் ஹாஸ்பிட்டலில். எதுவுமே அவங்களுக்கு ஏசிம்டமேட்டிக்காக இருந்தால் கூட அவங்கள வைக்க வேண்டிய ஒரு காலம் இருந்தது. அந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சுவாமிஜி சொன்னாங்க, நம்ம எல்லாம் மனதளவில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சோம்னா தான் அது முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அது நம்ம ஒவ்வொருத்தருடைய மனதளவில் நம்ம அதை எடுத்துகிட்டு போய் அதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து நாம் எல்லோரும் செயல்பட வேண்டும் என்று நான் இப்போ எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் டாக்டர் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்களுக்கு எந்த பேஷண்ட் எந்த யாராக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப ரொம்ப ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் அவங்கள வேறுபடுத்தி பார்க்குறதே கிடையாது. அது வந்து உண்மையாக உறுதியாக எங்களால் சொல்ல முடியும். அந்த விதத்தில் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல்டு மட்டும் அப்படி இருக்குது. ஏன் வந்து மற்ற ஃபீல்டு, ஏன்னா மற்ற ஃபீல்டு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது, நம்மளுக்குள்ளே வந்து அந்த வேற்றுமைங்கிறது இல்லாமல் இருந்தால் இன்னும் நம்மளால் நல்ல செயல்களை செய்து நம்ம ஒரு சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு சமுதாய தொண்டாற்ற வேண்டும் என்றாலும் நாங்கள் உறுதியாக நிற்க நாங்கள் கண்டிப்பாக நிற்போம். அதே மாதிரி சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் வந்து மாறினா தான் இதாகும். கண்டிப்பாக அமைதிங்கிறது வந்து நம்ம வந்து நம்மகிட்ட தான் இருக்குதுன்னு நான் ஆஃப் லேட் நம்ம சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு எல்லா ஒரு ஆக்ரோஷங்கள் கோபங்கள் எல்லாமே வர்றது இயற்கை தான். ஆஸ் த ஏஜ் கோஸ், நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக வந்து நம்ம வந்து இதனால் கோபப்பட்டு என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம உணர்கிறோம். அதை வந்து யங்ஸ்டர்ஸும் கொஞ்சம் உணர்ந்து செயல்பட்டாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளே அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அமைதி இருந்தாலே மற்றவங்ககிட்ட ஒரு அமைதியாக இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் நம்மளுக்கு. வீட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து குழந்தைகளே ஆகட்டும், நம்ம இப்போ ஒரு மனைவி கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே முதல்ல சண்டை போடாமல் இருக்கணும்.
அது அந்த சண்டை போடும்போது அந்த குழந்தைகளை அது பாதிக்கும், அது மனதளவில் ஆகட்டும் உடலளவில் ஆகட்டும் அது ஒரு இம்பேக்ட் உருவாக்கும். அதனால் அந்த மாதிரி நம்ம இல்லாமல் நம்ம முதல்ல வீடு அமைதியாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அமைதியாக இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சது, அதாவது நம்ம கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நம்ம கோவப்படாமல் அது கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டோம்னா அப்புறம் பார்த்தா அது ஸ்மூத்தாயிரும், ஈஸாயிரும் அந்த ஃபங்க்ஷன் அந்த இடம். அதனால் வந்துட்டு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு பிரச்சனை வருதுன்னா பிரச்சனைக்கு நம்ம வாயை கொடுத்து ஒரு கோவப்பட்டு ஒரு சண்டை போடுறதுனால எதுவும் வரதில்லை, கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து அப்படியே சால்வ் ஆயிரும். அதனால் அது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் நம்ம எல்லோரும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம எல்லோரும் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அது எல்லோரும் ஒரு நிமிஷம் யோசிக்கலாம், நம்ம இது கோவப்படணுமா, இதுக்கு தேவையா அப்படிங்கிறத நினச்சி நம்ம இருந்தோம்னாலே நம்ம பாதி பிரச்சனை குறைஞ்சிரும், அமைதி வந்துடும். அமைதி வரும்போது ஒரு நம்மளுக்குள்ள ஒரு வேறுபாடோ ஒரு இதோ வராது. அதனால் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீடு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்டு, அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் போகும்போது தான் நம்மளுக்குள்ளே வரும். அதனால் ஒவ்வொருவரும் வந்து நம்ம இந்த மாதிரி விழா சுவாமிஜி சொன்ன மாதிரி விழா எடுக்கிறது மட்டுமே இது இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த அறிவுரைகளை கேட்டு நம்ம என்ன வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்லுவாங்க, வெண்ணை எடுத்துகிட்டு போகிறோம், அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கேட்குறக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது செயலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் நம்ம அதை விடாப்பிடியாக செய்யணும். நம்ம வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கணும், ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை நம்ம யோசித்தோம்னா நம்ம அந்த கோவப்படுறதோ ஒரு திட்டுறதோ ஒரு வேற்றுமையாக பார்க்குறதோ இருக்கவே இருக்காது. அதனால் நம்ம இந்த இதில் வந்து நம்மளுக்குள்ள அந்த கோபத்தை குறைக்க வேண்டும் என்று, கோபத்தை குறைச்சாலே அமைதி நிலவும்னு எனக்கு தோணுது. அதை குறைத்தால் நம்மளுடைய வீடும் சரி நாடும் சரி செழிக்கும் என்று கூறி, எனக்கு இந்த விழாவிற்கு அழைத்த ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்களுடைய அந்த ஜிஹெச்சில் அவங்க அனுபவிக்கூடிய விஷயங்களை எங்களோடு பரிமாறி இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு வாக்கு கொடுக்குறோம், எங்களுடைய பள்ளிவாசலேருந்து சகோதரர்கள் உங்களோடு தொடர்பில் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த சிக்கல் இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்காக முன் வருவோம் என்று தெரிவித்துக்கொள்கின்றோம். இந்த மேடம் இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த விஷயங்களில் வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, குடும்பநல ஆலோசனை மையம்னு இன்றைக்கி நம்ம சேர்மேன் கையால் அது ஓப்பன் பண்ணுறோம். இங்கே திருமணத்துக்கு முன்பு நிச்சயத்திற்கு பின்பு, இது இல்லை பிரச்சனை ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசணுங்கிறதுக்காக இல்லை. நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணத்துக்கு முன்பு இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, ஒரு மாதம் ரெண்டு மாதங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக வர்றாங்க, இந்த பள்ளிவாசலில் உட்கார்றாங்க, குடும்ப விஷயமாக பேசி அவங்களுடைய உள்ளங்களில் அந்த செய்தியை கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு அந்த சூழ்நிலையை சந்திக்கும் போது அவங்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் அது இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம சேர்மேன் சார் வந்ததுக்கப்புறம் அது இப்போ ஆரம்பிப்போம். முஜீப் ரஹ்மான் அவர்களுக்கு மேடம் அவர்கள் ஷீல்டு வழங்குவாங்க. முஜீப் ரஹ்மான் காக அஸ்லாம் நவாப் ஷெரீஃப், நவாப் ஷெரீஃப் காக சுக்ரியா.